வரும் புத்தாண்டில் உங்களுடைய நாட்களை அழகாக திட்டமிட, உங்கள் இலக்குகளை அடைய, வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற, உங்கள் மனதுக்கு நெருக்கமானவர்களுக்கு பரிசளிக்க செல்ஃப் லவ் ஜேர்னல் டியர் லைஃப் ஐ லவ் யூ சலுகை விலையில் உங்கள் ஜேர்னலை முன்பதிவு செய்ய இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் தகவல்களை பாருங்க. உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜவேல்நாகராஜன். நம்முடைய பேசு தமிழா பேசு வலையொலி, பேசு தமிழா பேசு குழுமமாக மாறி நம்முடைய குழுமத்திலிருந்து இன்றைக்கு பல சேனல்கள் வந்துட்டு இருக்குது. ஹலோ தமிழா, அக்னிச்சிறகி, எல்கேஜி, திருவருள் டிவி மற்றும் லவ் டாக்ஸ் வித் லவ் குருன்னு வெரைட்டியான சேனல்களை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த சேனல்களுக்கு உங்களுடைய ஆதரவு அவசியம் தேவை. நான் குறிப்பிட்ட இந்த எல்லா சேனல்களுடைய நம்முடைய பேசு தமிழா பேசு வலையொலி குழுமத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை சேனல்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுங்க. பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி நன்னடத்தை அடிப்படையில் சில கைதிகளை வந்து ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, இஸ்லாமிய கைதிகளுக்கு இது பொருந்தாது அப்படிங்கிறாங்க. சனாதன புத்தி தாங்க. இல்லத்தரசிகளுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னது வந்து இன்னும் 200 நாட்கள் ஆகி இன்னும் பல மாசங்கள் கடந்துருச்சு. மாசம் மாசம் கொடுப்போம்னு சொன்னாங்க, இன்னுமே கொடுக்கப்படல. அப்போ இது வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தானே? இது ஸ்ட்ராட்டஜி இல்லை, இது விஷன். இந்த பகுத்தறிவு மண்ணிலையும் 2021 ரெண்டு பொது தொகுதியில வெற்றி பெறுறது அளவுக்கு தான் நம்ம வளர்ந்து இருக்கிறோமா அப்படிங்கறத என்னோட கேள்வியா இருக்கு. அது வந்து நீங்க அதை நீங்க கூடாது. அது வந்து இல்ல இல்ல, அதுக்கு நீங்க என்ன பதிலானு சொல்லலாம். ஆமா தம்பி, அவ்வளவுதான் தம்பி வளர்ந்து. அப்படி இல்ல, அப்படி இல்ல, அப்படி இல்ல. திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில வந்து நீட் தேர்வு வந்து ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. ஆனால் அதே சமயத்தில் நீட் தேர்வும் யாராலையும் தடுக்க முடியல, அது நடந்துருச்சு. அதே மாதிரி கிட்டத்தட்ட 5-6 மாணவர்களுக்கு மேலே உயிரிழந்தும் போயிட்டாங்க. இப்போ அதை நம்பி தானே மக்கள் வாக்களிச்சிருப்பாங்க. நம்ம அதாவது ஆட்சிக்கு வந்ததுமே நீட் தேர்வு வந்துருச்சு, சரிங்களா? அவங்க வந்து அதனால் எந்த ஒரு ஸ்டெப் எடுக்க முடியல. நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஏடிஎம்கே வந்து எதிர்கட்சியாக இருக்கிறாங்க, ஆனால் எதிர்கட்சியாக அவங்க செயல்படவே இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டு மக்கள் சைடிலிருந்து. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது போய் செயல்படல. ஏன் இங்கே பாஜக நுழைய முடியல? பாஜக நுழைய முடியலன்னா பெரியார் மட்டுமல்ல, ஏன் இவர் இல்லையா, ரெட்டமலை சீனிவாசன் இல்லையா, ஐதோச பண்டிதர் இல்லையா? அதில் எங்களுக்கு உடன்பாடு இருக்குல்ல. நான் வந்து இப்போ ஜனநாயக காலத்தில் ஒரு கட்சி எந்த கட்சி கூட வேணாலும் சேர்ந்து பயணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி கூட விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்து பயணிக்கிறதுனால எனக்கு எதுவும் அதாயமா, அதனால எனக்கு நாம் தமிழ்லாம் ஒன்று சேரலாம்ல. பேருக்கு பின்னாடி ஜாதி எடுத்துட்டா அந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு, ஜாதி எண்ணம் எல்லாமே குறைஞ்சிரும் நம்ம நம்ப முடியும். அதாவது இது வந்து மனநிலை தாங்க உருவாக்குது. சாதி என்பது அது மனநிலை சார்ந்தது. நீங்கள் பேரை எடுக்கிறது எடுக்காதுன்னா அது ஒரு வகையான படிநிலை தான், அது ஒரு வகையான படிநிலை. அதாவது தலித்துக்கு மட்டும் இல்லைங்க, நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ரஞ்சித்துக்கு நான் சொல்லி நினைக்க வேணாம், மொத்தத்தில் எல்லாருக்குமே, அது எந்த சாதியாக இருந்தாலும் சரி. இது ரொம்ப நான் சொல்கிற ஆன்சர் ரொம்ப முக்கியமாக இருக்கு. பேசு தமிழா பேசு வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த நேர்காணலில் நம்ம கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கூட தான் நீ பேச போகிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணா? இப்போ அரசாங்கம் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி நன்னடத்தை அடிப்படையில் சில கைதிகளை வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து சில பாலியல் குற்றங்களில் இருக்கிறவங்க, இந்த மாதிரியான சில கைதிகளுக்கு வந்து விளக்கு அவங்களெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதில்ல. நாங்கள் அதில் என்ன சொன்னாங்கன்னா, இஸ்லாமிய கைதிகளுக்கு இது பொருந்தாது அப்படிங்கிறாங்க. இது எந்த மாதிரியான மனநிலை? ஏன்னா இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறதுக்காகவே அவங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் மறுக்கப்படலாமா? எதனால் இப்படி அரசாங்கம் வந்து ஒரு மதத்தின் அடிப்படையில் பார்க்குது கைதிகளை? ஒரு சனாதன புத்தி தாங்க. இப்போ வந்து நான் வந்து குறிப்பாக இந்த மதம்னு சொல்ல, நீ வந்து இஸ்லாமியர்னு நான் சொல்லலை. மொத்தத்தில் மதத்தில் நல்லவனும் இருப்பேன், கெட்டவனும் இருப்பேன், எல்லா மதத்துக்கும் அது பொருந்தும். அப்போ வந்து அந்த மத ரீதியாகவே சிலர் வந்து துன்புறுத்தப்பட்டு செய்யாத குற்றத்திற்காக கூட உள்ளே போயிருக்கலாம்ல. அப்போ அதெல்லாம் பார்த்து முறையாக ஸ்டடி பண்ணி வெளி அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணுறதே ஒரு சரியான ஒரு முறையாக இருக்கும். அதைத்தான் எங்கள் தலைவரும் சொல்லுகிறார். அப்போ அப்படி அவர் செய்யவில்லை என்றால் இது ஒரு வகையான சனாதன புத்தி. அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அப்படி தான் எங்களுடைய பார்வை. இல்லை, இப்போ அதை மற்ற கட்சி அரசாங்கத்திலிருந்து பண்ணியிருந்தால் அது வேறு. ஆனால் திமுக வந்து ஒரு மதசார்பற்ற கட்சி கூட,
மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்னு தான் வந்து கூட்டணியை அமைச்சாங்க. பெரும்பாலான இஸ்லாமியர்கள் இந்த தேர்தலில் திமுகவுக்கு தான் வாக்களித்தாங்க. பெரும்பான்மையில் அனைத்து இஸ்லாமியர்களுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு தான் வாக்களித்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது திமுக அரசாங்கமே இதை செய்யும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எழுது. இது அவங்களுடைய கொள்கைக்கே முரணா தெரியுது. எதனால் அப்படி அவங்களோட கொள்கையை மாத்திட்டாங்க? அப்படி இல்லை, அப்படி நீ அப்படி பார்க்கக்கூடாது. இப்போ ஆட்சிக்கு வந்து இப்போ எவ்வளோ ஆகுது உங்களுக்கு? 200 நாட்கள் தான் ஆகுது. அது இந்த சூழ்நிலை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெறுப்பு விருப்பு இல்லாமல் நீங்கள் பார்க்கணும். இது வந்து ஆட்சி அவங்களுக்கு பிடிக்கும் பொழுது அந்த கொரோனாவுடைய கொடுமை வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இரண்டாம் அலை நம்மளாம் ரொம்ப பயந்து போயிருந்தோம், என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. அதை வந்து அவர் முறையாக அதை கையாண்டு அதை இப்போ ஓரளவுக்கு தமிழகம் வந்து அதிலிருந்து ஒரு பாதுகாப்பை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. அது அது முடிகிற அந்த காலகட்டத்தில் இப்போ வெள்ளம் அதிகமாக வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதில் வந்து தளபதி ஸ்டாலின் வந்து அங்கே போய் எப்படி வேலை செய்தார், எப்படி பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சரிங்களா? இந்த சூழ்நிலையில் வந்து உடனே அந்த அரசாங்கம் வந்து யாருடைய அரசாங்கம்? இதுக்கு முன்னாடி தொடர்ந்து 10 ஆண்டுகள் அதிமுக அரசாங்கம். அந்த அரசாங்கம் வந்து நீ வேணும் ஏடிஎம்கே அரசாங்கம் சொல்லலாம். ஆக்சுவலாகவே வந்து இது வந்து பாஜகவுடைய அரசாங்கம் தான். மேலே அவங்க தான், கீழே அவங்க தான். இவங்களாம் எப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அரசாங்கம் நடந்துச்சு. அதில் இருக்கிற எல்லா அந்த அரசியல் அதிகாரிகளையும் உடனே மாற்றி அமைக்க முடியாது. அதுதான் முக்கியமான பாயிண்ட். இப்போ ஏங்க எங்கள் கூட எங்கே ஏற்றக்கூடாதுன்னு இங்கே சேலத்தில் பிரச்சனை பண்ணாங்க. அரசாங்கம் எங்கள் அரசாங்கம் தான், கூட்டு நாங்கள் இருக்கிறோம், உண்மைதானே? ஏன் எங்களுக்கு பிரச்சனை வளர்த்தாங்க? அவர் தானே வந்து அந்த போலீஸ் துறை மினிஸ்டர், அவர் தானே முதல்வர் தானே? ஏன் நடந்துச்சு அது? அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் காலம் கொடுப்போம், பார்ப்போம். உண்மையிலே வந்து இது வந்து மக்களுக்கான ஆட்சியா, சரியா சமூக நீதிக்கான ஆட்சியா அப்படின்ற நம்ம இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் வைத்து நம்ம அளவிட முடியாது. அதுக்கு கொஞ்சம் காலம் தேவை. யாருக்காக இருந்தாலும் அந்த காலத்தில் ஆரம்பத்திலே காமராஜர் ஐயாவும் சொல்லியிருப்பார்கள், அண்ணா அவர்களும் சொல்லியிருக்கின்றார். எந்த ஒரு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் நீங்கள் ஒரு குறைந்தது நீங்கள் ஒரு ஆண்டு நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீ சொன்ன மாதிரி 200 நாட்கள் தான் கடந்திருக்கிறது. பொறுமையாக பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விமர்சனம் செய்வதற்கு நாங்கள் ரெடியாக இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அந்த தலைமையும் அந்த கட்சியையும் நாங்கள் வந்து அந்த அந்த திசைவெளியை நோக்கி நாங்கள் பயணிக்கக்கூடிய செயல் திட்டங்களை எங்கள் தலைவர் அறிவிப்பார். இப்போது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதிகள் நிறையா கொடுத்தாங்க திமுக. ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதில் சிறத நிறைவேற்றிட்டாங்க. சொல்லாதையும் நிறையா பண்ணாங்க. பெண்களுக்கு பஸ் ஃபேர் கொடுத்ததாக இருக்கட்டும், அப்புறம் கொரோனாவால் இறந்தவங்களுக்கு இழப்பீடு கொடுத்ததாக இருக்கட்டும். ஆனால் இந்த இல்லத்தரசிகளுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னது வந்து இன்னும் 200 நாட்களாகி இன்னும் பல மாதங்கள் கடந்துருச்சு. மாதம் மாதம் கொடுப்போம்னு சொன்னாங்க, இன்னுமே கொடுக்கப்படல. அப்போ இது வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தானா? ஓட்டு வாங்குறதுக்காக அப்படி சொல்லி வாங்கிட்டு இப்போ இதை வந்து கொடுக்கணும்னா அதுக்கு நிறைய செலவாகும், கொடுக்க வேணாம்? இல்லை, இது விசன். இது வந்து சும்மா நீ ஸ்ட்ராட்டஜி டாக்டிக்ஸ்னு முடக்க முடியாது. இது ஒரு வகையான விசன், ஒரு வகையான மிஷன். எதைக்குமே அந்த விசனை வந்து உடனே நீங்கள் பண்ண முடியாது. அங்கே இருக்கிற கால சூழ்நிலை, இங்கே இருக்கிற தற்போப்பு நிலை, இப்போ இங்கே இருக்கிற அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு அதை பார்த்துட்டு அதை தான் திருப்பி அதே சொல்ற, அதே கொரோனா, அதே வெள்ளம், இதெல்லாம் முடியட்டுமேன்றேன். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு உறுதியாக செய்வார்கள். அதை வந்து அப்படி, ஏன்னா அது ஓப்பனாக வந்து சொல்லியாச்சுங்க. சொல்லி முடிச்சுட்டு பேக் அடித்தாருன்னா அது அவருக்கு தான் அசிங்க. தமிழக முதல்வர் தளபதி அவர்களுக்கு தான் அசிங்க. கரெக்டாக, ஏன்னா பெண்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் வந்து உங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறீங்க, தனிப்பட்ட முறையில் கூட்டணி அறிக்கையில் அல்ல. அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை தான் கொடுத்துருக்குறாங்க, உண்மைதானே? அப்போ அவங்க கொடுக்கும்போது நிச்சயமாக செய்யணும், செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நெருக்கடி, இந்த கொரோனா, ஆமாம், அதுதாங்க. எல்லாருக்கும் நெருக்கடிங்க, நமக்கு நெருக்கடி தாங்க, உங்களுக்கும் நெருக்கடி தாங்க. அதான் உண்மை, எதார்த்தம் தான். நம்ம தொழிலே வந்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்ண முடியலை. நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், திடீர்னு சொல்கிறாங்க 3வது அலை வருது பண்ணுறாங்க. இதை திரு புதுசு புதுசாக வைரஸ் பேர்லாம் சொல்கிறாங்க. அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக பார்ப்போம். பார்த்துட்டு இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு நிச்சயமாக நடக்கும். இப்போ ஏடிஎம்கே வந்து எதிர்கட்சியாக இருக்கிறாங்க, ஆனால் எதிர்கட்சியாக அவங்க செயல்படவே இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டு மக்கள் சைடுலேருந்து. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது போதே செயல்படலை, இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது எப்படிங்க செயல்படும்? ஆளுங்கட்சியாக இருக்கும்போது பல ஆட்டையை போடுவாங்க, பல பணங்களை பிரிப்பார்கள், பல அவர்களுக்கான பல லாபங்கள் கிடைக்கும். அதுக்காக வந்து அவங்க எப்படி இப்போ நான் சொல்ல அவரை டயர் நக்கி அப்படி இப்படிலாம் இருக்கிற அன்புமணியும் சொன்னாப்புல, நான் நாங்கள் ஒன்றும் சொல்லலை அப்படி சொன்னாங்க. அங்கே போனால் மோடியை பார்த்ததுமே அப்படியே பெண்டடிச்சு விழுகிறது, ரைட்டா? அப்போயே அந்த வேலை செய்யறதுக்கு அவங்க டைம் இல்லை. இப்போ போய்ட்டு எதிர்கட்சியாக இருந்து என்னங்க பேச முடியும்? எதிர்கட்சியாக இருந்து செய்ய வேண்டிய வேலையில் அதிகமாக இருக்குது. ஒருவேளை விஜயகாந்த் அண்ணன் இருக்கும்போது கூட அவர் கூட அவர் எப்படி செஞ்சாரோ உங்களுக்கு நல்லா தெரியும், கரெக்டாக இல்லையா? கூட்டணியில் இருந்து கூட அவர் வெற்றி பெற்ற பிறகு எதிர்க்கட்சியாக இருந்து அவர் எப்படி பணியாற்றினார் என்பது பழைய வரலாறு. ஆனால் இவங்க வந்து செய்யலைன்னா இது அவருடைய அந்த புத்திங்க, அந்த புத்தியை வந்து எப்படி கேள்வி கேட்கும்? அது கேள்வி கேட்காது. வெண்மை காலில் போய் விழுங்க, வெண்மை பாருங்க நான் சொல்கிற உண்மை நடக்குன்னு கொஞ்ச நாள் இவங்களே போய் வந்து தளபதி ஸ்டாலின் காலில் கூட போய் விழுகலாம். திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் வந்து நீட் தேர்வு வந்து ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஆரம்பத்தில் உடனே கொரோனா பிரச்சனை இருந்துச்சு, அதெல்லாம் அந்த அதை பார்க்குறதுக்கே வந்து அரசாங்கத்துக்கு நேரம் சரியாக இருந்துச்சு.
ஆனால் அதே சமயத்தில் நீட் தேர்வும் யாராலையும் தடுக்க முடியல, அது நடந்துருச்சு. அதே மாதிரி கிட்டத்தட்ட 5-6 மாணவர்களுக்கு மேலே உயிரிழந்தும் போயிட்டாங்க. இப்போ அதை நம்பி தானே மக்கள் வாக்களிச்சிருப்பாங்க. நம்ம வீட்டுக்குள்ள டாக்டர் எப்படின்னா, இது வந்து ரொம்ப மைனூட்டமான கேள்வி, மைனூட்டமான ஒரு பகுதி. அதாவது ஆட்சிக்கு வந்ததுமே நீட் தேர்வு வந்துருச்சு, சரிங்களா? அவங்க வந்து அதனால் எந்த ஒரு ஸ்டெப் எடுக்க முடியல. நாங்கள் உறுதியாக நம்புகிறோம், வர்ற ஆண்டில் வருகின்ற ஆண்டு இருக்குது பார்த்திங்களா, 2022 வருது பார்த்திங்களா, உறுதியாக வந்து நீட்டை வந்து எதிர்த்து நிச்சயமாக அனைத்து கட்சிகளும், இவர் மட்டும் இல்லை, முதல்வர் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பிஜேபியை தவிர அனைத்து பார்ட்டியுமே எதுக்குதுல நீட்டை. ஆமாம், அதில் எல்லாருக்கும் ஒரே கருத்து, எல்லாரும் ஒரே கருத்தில் ஒரே சொல்லப்படும். ஏடிமி கூட அந்த கருத்து கொற்று ஒத்து வருவார் என்று நான் நினைக்கின்றேன். ஒருவேளை பிஜேபியை தவிர அனைத்து கட்சியுமே ஒருங்கிணைந்து நிச்சயமாக அதை நான் எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம சும்மா எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் அதில் ஒத்து போலன்னு நினைக்கிறேன். இல்லை, காங்கிரஸ் நிச்சயம் ஒத்து போக வேண்டிய காலங்கள் வரும் நான் நம்புகிறேன். இப்போ வரைக்கும் அவங்க நீட் தேர்வு வேணும் தான் சொல்கிறாங்க. இல்லை, உறுதியாக வருங்காலங்களில் நிச்சயமாக வருவோம். இல்லைன்னா அவங்க வந்து அவ்வளோதாங்க, நிச்சயமாக வருவதற்கு நம்பிக்கை, நாங்கள் அவங்க மேலே நம்பிக்கை வைத்திருக்கோம். வன்னியரசாணன் வந்து ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அடுத்த சட்டமன்ற தேர்தல் 2026 அதில் வந்து திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்கிறது தான் எங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அப்படி நம்ம பார்க்கும்பொழுது, அப்போ 2026 சட்டமன்ற தேர்தலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து தனிச்சு போட்டிடுமா, இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு போட்டிடுவாங்க, அதுக்கான திட்டம் எப்படி இருக்குது? அதாவது அது வந்து வன்னியரசுடைய ஒரு ஆசையாக இருக்கலாம், அது பாராட்டுக்குரியது. அது மட்டுமல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் எப்போ வெள்ளி விழா ஆண்டு நான் வந்து 2015 கொண்டாடினேன் மதுரை மண்ணில், வெள்ளி விழா ஆண்டு. அந்த வெள்ளி விழா ஆண்டில் எழுச்சி தமிழருடைய பிரகடனமே என்னென்னா, கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் அப்படின்றதே அதில் இருக்க முழக்கம். அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாகவும் அடுத்த தலைமுறை அணியமாக்கும்ன்றதே அந்த முழக்கம், அந்த மாநாட்டில் வைக்கப்பட்ட முழக்கம் எப்போ 2015. ஆனால் இப்போ 2026 தலைவரை வந்து அவர் முதல்வர் ஆவார்ன்றாரால் ஆக்க போறோம்னாரா என்ன சொல்கிறார்? முதல்வராக ஆக்குவதுதான் எங்களுடைய வேலை. ஓகே, அது நல்ல நல்ல ஒரு செயல் திட்டம் தான். அதற்கான வாய்ப்புகள் வரும், உறுதியாக வராமல் போவதற்கு வாய்ப்பு இல்லை, உறுதியாக வாய்ப்பு வரும். அது வந்து ஒரு எங்களுடைய நீண்டகால செயல் திட்டம் மட்டுமல்ல, அது ஒரு குறுகிய கால செயல் திட்டம் தான். புரிசா முதல்வரான எல்லாமே மாறிடுமா? நான் கேட்குறேன், முதல்வர் உடனே எங்கள் எழுச்சி தமிழர் முதல்வர் ஆகிறான்னு வச்சுக்கோங்க. உங்கள் அவருடைய கணக்கு பிரகாரம், உங்கள் கணக்கு பிரகாரம், நம்ம கணக்கு பிரகாரம், மக்கள் கணக்கு பிரகாரம் 2026 அவர் முதல்வருங்க. முதல்வரான எல்லாமே மாறிடுமா? நிச்சயம் மாறாது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய மனநிலையை மாற்றணுங்க. அந்த ஒவ்வொரு மனிதனுடைய மனநிலை மாறும்பொழுது தான் அந்த மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சி அமையும். இதுதான் யதார்த்தம். அப்போ இது எங்களுடைய ஒரு செயல் திட்டத்தில் ஒரு பகுதி தான். அது வந்து 2026 நடக்கலாம், ஏன் அதுக்கு முன்னாடி கூட நடக்கலாம், எதுவுமே நம்ம கையில் இல்லைல்ல. அடுத்து கொரோனா வருவதற்கு முன்னால் யாராவது ஒருத்தர் வந்து கொரோனா வரப்போகுதுன்னு சொன்னால் யாரும் நம்புவாங்களா? நம்ம அப்படி ஒரு வைரஸ் வருன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஒரு சுனாமி வந்துச்சு நம்ம வாழ்க்கையில், நம்ம பார்த்தேன் 2000 பார்த்தோமா, அந்த சுனாமி இப்படி வரப்போகுதுன்னு யாரும் நம்புனாங்களா? நம்பலை. அதனால் எதுவும் நடக்கலாம். தலைவர் முதல்வராகான வாய்ப்புகள் நிச்சயமாக வருங்காலங்களில் நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்புறம் இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அதில் வந்து பொது தொகுதியில் வந்து விடுதலை சிறுத்தைகள் ஜெயித்தது வந்து உண்மையிலே பெரிய விஷயமா கட்சியில் இருக்கவங்களே பேசினாங்க, எல்லாருமே பேசினாங்க. இப்போ வந்து இங்கே வந்து நம்ம பாஜகவை காலூன்ற விட மாட்டோம், ஏன்னா இது வந்து பெரியார் மண், இது வந்து சமூக நீதி மண், பகுத்தறிவு மண், இப்பெல்லாம் பேசுகிறோம். அப்படி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வந்து பொது தொகுதி கிடைச்சதே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பேசப்படக்கூடிய நிலைமை இன்னும் இருக்குதா? இது முரண்பாடா இல்லையானே? ஏன்னா அது பொது தொகுதி வந்து விடுதலை கிடைத்ததே ஒரு பெரிய வெற்றியாக பார்க்குறேன். உண்மைதான், உண்மைதாங்க. ஏன்னா ரோட்டில் நடந்து போட மாட்டாங்க, இப்போ செரு போட்டு போனாலே அடித்தாங்க ஒரு காலத்தில். உண்மையாக போய்யா, நான் ஓப்பன் உண்மைதான், உண்மை இல்லை இல்லை இல்லை, அதை மறக்கிறதுலாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி, விடுதலை சிறுத்தை வரவுக்கு பிறகுதான் மாறி இருக்குது. ஏங்க இப்போ நம்ம கண்ணால் பார்க்குறோம், வேறு எங்கேயுமே போக வேணாம். இப்போ ஐயா ராமதாஸ் எவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு செயல் வீரர்னு உங்களை மாதிரி இளைஞர்கள் நிச்சயமாக தெரியும். படிச்சிருப்பீங்க. நாங்கள் தாங்க அவருக்கு வந்து பட்டம் கொடுத்தோம், தமிழ் குடிதாங்கின்னு வந்து எங்கள் ஊரில் மதுரை மாவட்டம் மேலூர்லேயும் பட்டம் கொடுத்தோம். தமிழ் குடிதாங்கன்னு அப்போ எவ்வளோ பெரிய ஒரு அடைமொழி கொடுத்தோம். அதுமாதிரி அம்பேத்கர் சுடர் விருது கொடுத்தோம். கொடுத்தவர் இன்றைக்கி அவரே சொல்கிறாரு, ஏ உரும்புகிறான்றாரு, ஏ இப்படின்றாரு அப்படின்றாரு. பார்த்து நமக்கே பயமாக இருக்குது. உண்மையாக எதுக்கு உரிமை? நான் கேட்குற கேள்வி வெரி சிம்பிள், நேரடியாக நான் வர்றேன். நீ கேட்ட கேள்விக்காக தான் வர்றேன். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, பொது தொகுதி வந்து கிடச்சதுக்கே பெருசாக நீங்கள் பேசுகிறீங்க. பொதுத்தொகுதியில் ரெண்டு பேர் வெற்றி பெற்றிருக்கு, அதில் ஒருத்தர் வந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் எஸ்எஸ் பாலாஜி, இன்னொருத்தர் வந்து ஒரு இஸ்லாமியரை சார்ந்தவர். நான் எதுக்கு இந்த பாயிண்ட் வரேன், 400 சொன்ன ஏன் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன்னா, இவர் வந்து இப்போ உருமுறாருல சிங்கம் மாதிரி உருமுகன்றார். எதுக்கு உருமணும் என்னோடய கேள்வி? புஜத்தை உயர்த்தி செல்லுங்கன்றார். இது எதுக்கு? நீ அப்போ எவன்கிட்ட ஒரு சண்டைக்கு போகிறதான சொல்கிற நேரடியான இது. நான் வந்து நான் வெறுப்பு விருப்பாலும் பேசலை, ஓப்பனாக நீ சொல்லுங்கள், இது எதுக்கு தேவை? எவன்கிட்டே போய் நீ சண்டைக்கு போ அப்படின்றாரு. யார்கிட்ட சண்டைக்கு போகணும், இல்லை யார்கிட்ட சண்டைக்கு போகணும்னு நான் கேட்குறேன். அதுக்கு சண்டைக்கான தேவையே இல்லையே. அப்போ அப்போ என்ன, நீ படிடான்னு சொல்லலாம்,
அவனை பார்த்து படிடா, ஒழுக்கமாறுடா, நேர்மையாருடா, மக்களுக்கு போய் பணியாற்றுடா, ஓட்டை போய் சேகரிடா. அது அவர் அது தலைவர்ன்ற முறையில் கேட்கலாம். உரும்புனார்னு என்னங்க அர்த்தம்? சிங்க மாதிரி உரும்பு அப்படிதான் காட்டுறாரு. புஜத்தை உயர்த்திச்சல் அப்படின்னா இவர் திட்டமிட்டு சாதி வன்கொடுமையும் கலவரத்தை உருவாகிறதுக்கு திட்டமிடுகிறாரா அப்படின்றத குற்றச்சாட்டு. ஏன்னா அவர் வந்து அது என்ன, ஒரு தருமபுரி அங்கே வந்து 9 கிராமங்களை தகர்க்கப்பட்டதுங்க. 9 கிராமம், 9 கிராமத்தை திட்டமிட்டு தகர்த்தார்கள். கண்ணில் கட்டிக்கிட்டு அப்படியே வந்து இது மாதிரி நீ பார்த்துருப்பீங்க பழைய படங்கள்லாம், நிச்சயமாக இருக்குது. ஒரு கிராமத்தை போய் ஒரு தமிழர்களை ஒரு தமிழர்கள் ஏன் தாக்க வேண்டும்? சரிங்க, அவர் காதலித்தார்கள், அதான பிரச்சனை. யார் பிரச்சனை? இளவரசனுக்கு அவங்க திவ்யா, அதான் அதான பிரச்சனை. ரைட், இன்றைக்கி நீ எப்படி திவ்யாட்ட போய் பேட்டி கேளுங்க, இன்றைக்கி கேளுங்க. அந்த பொண்ணு இதுவரைக்கும் கல்யாணம் பண்ணலை, இதுவரைக்கும் கல்யாணம் பண்ணலை. ஒரு முக்கியமான பத்திரிகையில் பேட்டி கொடுத்துருக்கு. அவங்க அம்மா சொன்னாங்களாம், ஏமா கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு? நான் தான் அந்த காலத்தில் காதலிச்சேன்ல, அந்த கல்யாணமே பண்ணா விட்டேன், இப்போ கல்யாணம் பண்ணால் எங்கே போய் கல்யாணம் பண்ணுவேன்? நம்ம பேட்டி கொடுத்துருக்கு. அது யார் பிரித்தது? அப்போ அதுக்கெல்லாம் ஒரு ஒரு டீம் வேணும்ல, டீமும் கையில் அப்போ இருந்துச்சு. அப்போ மீண்டும் அப்படி ஒரு டீமை நீங்கள் உருவாக்குறீங்களா? என்னோடய கேள்வி அதுதான். அப்போ உருவாக்குறீங்களா? அது இங்கே பாரு, இது ஒன்றும் பெரிய விஷயம்ல இல்லை. இவர்களை போய் யாரையும் போய் ஒரு பெரிய மாவீரனை போய் டச் பண்ணலங்க. இந்த குறிப்பு நான் குறிப்பாக நான் வன்னியர் சமூகத்தை சொல்லலை, குறையாக சொல்லலை. ஏன்னா எங்கள் எஸ்எஸ் பாலாஜி வன்னியர். நான் பாமகவை நேரடியாக சொல்லுகிறேன். நீங்கள் உரும்பு உருன்னு உரும்புறீங்களே, புஜத்தை உயர்த்துறீங்களே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு ஊரில் வந்து 2000 ஒரு குடி இருக்குன்னா அதில் வெறும் 20 பேர் தாங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் இருப்பேன். ஒரு 20 பேரை போய் நீ நைட்டு போய் நீ அடிக்கிறது பெரிய வீரமா? நான் கேட்குறேன், அது பெரிய வீரமா? இது தமிழனுக்கான வீரமா? இல்லை, இந்த மாதிரியான வந்து பிரச்சனை இருக்கிற இந்த பூமியில், இந்த பூமியில் எங்களுக்கு வந்து பொது தூதி கிடைக்கிது அப்படின்றதாலே பெரிய விஷயம் இல்லை. இல்லைன்னா வருஷம் கடந்துருச்சுலண்ணா, பெரியார் வந்து அவர் போராடி பெரியார் மண்ணுன்னு நம்ம சொல்கிறோம். பெரியார் மட்டும் நீ சொல்ல முடியாதுங்க. ஏங்க, அம்பேத்கருடைய மண்ணுன்னு கூட சொல்லாமுங்க. நீ எதுக்கு பெரியார் மண்ணுன்னு சொல்கிறீங்க? அம்பேத்கருடைய மண்ணுனா நீ மண்ணுனா மண் சார்ந்த மண்ணில் பிறந்தவன் என்பது மட்டுமல்ல, நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க. நிறைய பேர் தமிழ் தேசியவாதிகளுக்கு அது ஒரு குழப்பம் இருக்குது. நீங்கள் மண்ணுனா மண்ணுனா அந்த மண்ணில் ஒருத்தன் பிறந்தே அப்படின்லங்க. அந்த மண் சார்ந்த கோட்பாடு தாங்க முக்கியம், கொள்கை தான் முக்கியம். நீ எந்த மண்ணுக்காரனாக இருக்கலாம், நீ எந்த இதில் பிறந்திருக்கலாம், உங்களுக்கு என்ன கோட்பாடு? அடக்குமுறை ஆதிக்கம் சுரண்டலை எதிர்த்து நீங்கள் போராடுறீங்களா? நீங்கள் தாங்க உண்மையான மனிதன். இந்த மனிதன் இந்த மனிதனால தான் இந்த மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். அது இப்போ நம்ம இங்கேயே இருந்துருவோமா? யோசிப்போம், நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்துருவோம். நாளைக்கு நம்ம அமெரிக்கா போகலாம், நாளைக்கு நீங்கள் ஐரோப்பா போகலாம், எங்கேமா போகலாம். அங்கே உங்கள் கோட்பாடு தானே உங்களுக்கு இயக்கும், உங்கள் கல்வி தானே உங்களை இயக்கும். அதனால் நீங்கள் அந்த ரவுண்டுக்கு நீ வரவும் கூடாது. பெரியார் மண்ணுனா பெரியார் மட்டும்தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. இல்லை, அவங்க வந்து இப்போ வந்து நம்ம ஏன் இங்கே பாஜக நுழைய முடியல? பாஜக நுழைய முடியலன்னா பெரியார் மட்டுமல்ல, ஏன் இவர் இல்லையா, ரெட்டமலை சீனிவாசன் இல்லையா, ஐதோச பண்டிதர் இல்லையா? அதில் எங்களுக்கு உடன்பாடு இருக்கு. நான் வந்து பெருவாரியான மக்கள் இப்போ அவங்கள தூக்கி கொண்டாடுறது இல்லையா? ரெட்டமலை சீனிவாசன் அவர்களை கொண்டாடுறது இல்லை, அயோத்திதாச பண்டிதரை கொண்டாடுறது இல்லை. ஒருவேளை தலித்து தலைமையில் தலித்து முதலியவர் ஆட்சி அதிகாரம் ஏற்பட்டிருந்திருந்தால் ரெட்டமலை சீனிவாசன் இன்னும் கொண்டாடப்படுகிறார்கள் இல்லை, இன்னும் அதிகமாக கொண்டாடி இருப்பார்கள். அது வந்து அரசியல் அதிகாரம் தாங்க. புத்தரை எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரே ஒரு பாயிண்ட், கௌதம புத்தரை எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியும் இப்போ நிறைய பேருக்கு. அது அசோக மாமன்னன்ற ஒரு ஆட்சி அதிகாரம் வந்தனால தான், அசோகன்ற ஒரு மாமன்னன் வந்தனால தான் புத்தரை பற்றி பேசுகிறாங்க. மாமன்னன் வரவில்லை என்றால் புத்தர் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி தான் இன்றைக்கி பெரியாரை பற்றி பல பேர் பேசுகிறார் என்றால் அறிஞர் அண்ணா தலைமையில் ஆட்சி அதிகாரம் இங்கே உருவாச்சு. அதுதான் திராவிடத்தை பற்றி இவர்கள் பேசுகிறார்கள். இப்போ அது வந்து விவாதமே கிடையாதுன்னு இப்போ இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. பெரியார் தலைமையில் அண்ணா வந்தார், அண்ணா தலைமையில் அதுக்கப்புறம் இவங்க வராங்க, அதெல்லாம் ஓகே, எல்லாமே பேசிட்டாங்க பண்ணிட்டாங்க. இன்னும் ஏன் பாஜக வர முடியல அப்படின்னு கேட்டால், ஏன்னா இங்கே வந்து பகுத்தறிவு மண்ணுங்கிறாங்க. அப்படி இருக்கும் பகுத்தறிவு மண், சரி, இந்த பகுத்தறிவு மண்ணிலையும் 2021 ரெண்டு பொது தொகுதியில் வெற்றி பெறுறது அளவுக்கு தான் நம்ம வளர்ந்து இருக்கிறோமா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வியாக இருக்கு. அதை நீங்க அது வந்து இல்லை இல்லை, அதுக்கு என்ன பதிலாம் சொல்லலாம். ஆமாம் தம்பி, அவ்வளோதான் தம்பி வளர்ந்து, அப்படி இல்லை, அப்படி இல்லை, அப்படி இல்லை. நாங்கள் தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறோம். ராமதாஸ் போன்ற சனாதன புத்திக்காரர்கள், பிஜேபி போன்ற ஆர்எஸ்எஸ் புத்திக்காரர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதுதான் எங்கள் தலைவர் வந்து ஒரு நேரடியான ஒரு குற்றச்சாட்டை வச்சார். சங்கத்தமிழனோ இல்லை எங்கள் கட்சிக்கார தொண்டனோ இல்லை வன்னியரசோ வைக்கலை, எங்கள் தலைவரே நேரடியான சொன்ன ஒரு குற்றச்சாட்டுங்க. அதாவது வன்னிய சமூகங்களை பாமகவிடமிருந்து மீட்டெடுக்க வேண்டும், இந்துக்களை பிஜேபியிடமிருந்து மீட்டெடுக்க வேண்டும்னாரு எங்கள் தலைவர். இது எங்களுடைய சொல்லாடல் இல்லை, எங்கள் தலைவருடைய சொல்லாடல். அதான் இதெல்லாம் வந்து உருவாக்குறது வந்து அவ்வளவு இயல்பாக உருவாக்க முடியாதுங்க, அவ்வளோ இயல்பாக உருவாக்க முடியாதுக்கு இதுக்கு ஒரு நீண்ட ஒரு போராட்டம் தேவைப்படுது. அதுக்காக போராட்டம்னா அங்கே போய்ட்டு அவங்கள மாதிரிக்கிட்டு சண்டை போட்டுக்கிறதுக்கு தேவையில்லை. கருத்து போராட்டம், கருத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். உங்களை மாதிரி இந்த மீடியாக்கெல்லாம் பேசு தமிழாக பேசுகின்ற மூலமாக மக்களிடம் வந்து நீ அறம் சார்ந்த கருத்துக்களை கொண்டு செல்ல வேண்டும். அப்போ அறம் சார்ந்த மக்களுக்கு கருத்துக்களை சொன்னாதான் அடுத்து இந்த நாடு உறுப்பினும், அப்போ தான் நாட்டு நல்ல நல்ல தலைவர்கள் உருவாவார்கள். அது நிறையா தெரியும். இன்னமும் வந்து அவருக்கு இன்னமும் ஒரு கருத்து உங்கள் தொலைக்காட்சி மூலமாக சொல்ல விரும்புகிறேன். எப்படின்னா அவர் வந்து என்ன நினச்சிங்கன்னா பழைய காலத்திலே இருக்கிறாருங்க அவர். ஐயா ராமதாஸ் இன்னும் பழைய காலத்திலே இருந்துருக்காரு, மொபைலில் பிடுங்கடான்றாரு. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும்,
மொபைலில் பிடுங்கினேன் ஒரு தொண்டனை பார்த்து யாராவது ஒரு தலைவர் நீங்கள் சொல்லுங்கள் மொபைலில் பிடுங்க போலீஸே பிடுங்கடா அப்படின்றாரு. யாராவது இதுமாதிரி செஞ்சுருக்காங்களே? இல்லை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், செஞ்சது எனக்கு யாராவது ஒரு ஆளை சொல்லுங்களேன். அப்போ இது வந்து இது என்ன நினைக்குது, அவ்வளவுக்கு அவருக்கு அவருடைய அந்த சனாதன புத்திங்க, ஏன்னா அந்த ஆர்எஸ்எஸோட சேர்ந்து சேர்ந்து அந்த புத்தியில் வந்து அது மாதிரி வந்து அது செயல்படுது. அது வந்து தமிழக மண்ணுக்கு நல்லதில்லை, தமிழக பூமிக்கு நல்லதில்லை. இன்னமும் நாங்கள் குற்றச்சூழல் சுமத்தலைங்க, நீங்கள் வந்து நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா அவரே சொல்கிறாரு எங்கள் கட்சிக்காரையை வந்து 75 லட்சத்துக்கு போயிட்டேன் அப்படின்றாரு. கேட்டிங்களா கேட்கலையா? இது அரசியல், இது சரியா? நல்லா யோசித்து இருக்கலாமுங்க, அரசியலை வந்து எல்லாமே அப்படி முழுமையாக எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு கோட்பாடு இருக்காது. அங்கே ஒன்று ரெண்டு பேர் திட்டு பேர் பிராடு பேர் இருப்பாங்க, ஆனால் அவர் பப்ளிக்கில் சொல்கிறாரு 75 லட்சத்துக்கு ஒருத்தன் பழி ஆகிட்டேன் சொன்னாரா சொல்லையாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வேட்பாளரே இல்லைன்றார் அவர். நல்லா கவனிச்சிங்களா வேட்பாளர் இல்லை, நான் அந்தமாலிருந்து கொண்டு வரவான்னு கேட்குறாரு. அப்போ மக்களும் அவரை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏற்கனவே இலங்கையில் வந்து தமிழ்நாடு இரவு ஆனாலே அது பாட்டுக்கு மயக்கத்தில் ஆடுதுங்க, டாஸ்மார்க்காக ஏதோ ஒன்று வச்சு தான் பண்ணுறாங்க, கரெக்டாக இல்லையா? அப்படி அவன் ஒரு மயக்கத்தில் இருக்கிறவனை போய் நீ ஏற்கனவே சாதியை வச்சு அப்படி வன்மத்தை உருவாக்குற சரியான்னு கேட்குறேன். நான் பேசுவது கூட ஒருவேளை தவறாக கூட இருக்கலாம், நான் ஒரு அந்த உணர்ச்சி நான் வந்து வன்னியர் சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு இருக்குது, அந்த உரிமையில நான் பேசுகிறேன். சும்மா வந்து அவங்களை கொச்சப்படுத்தினா அவரை கொச்சப்படுத்தணும் என்பது எனக்கு இல்லை. உங்களுக்கு புரியுதா புரியல இல்லையா? அப்போ அதெல்லாம் ஏன் நடக்குது? அப்போ இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் எங்களுக்கு வந்து பொதுத்தொகை கொடுக்கறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பொதுத்தொகையில் ஜெயிக்கிறது அப்புறம் இருக்கட்டும், பொதுத்தொகை கொடுக்கறதே பெரிய சிக்கலாக இருக்கு. ஆனால் வருங்காலத்தில் பொதுத்தொகையில் வந்து ஒரு தலித் ரெண்டு வெற்றி பெறுவாங்க. இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? நீங்கள் என்ன பாயிண்ட்டுக்கு வந்தீங்களோ அந்த பாயிண்ட் இன்னும் நான் நுணுக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு. பொதுத்தொகையிலிருந்து ஒரு பொதுத்தொகை ஒரு வன்னியர் வெற்றி பெற்ற நான் பெருமையாக பேசுகிறேன், ஒரு ஆளு சானவாசி வெற்றி பெற்ற பெருமையாக பேசுகிறேன். வருங்காலங்களில் நீங்கள் சொன்ன அந்த 2026 சொல்கிறேன் பார்த்தீங்களா, எழுச்சி தமிழர் ஆண்டுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, ஒருவேளை அவர் முதல்வர் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாலும் வரும் நீங்கள் சொல்கிறீங்க, அவர் சொன்னார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு பொதுத்தொகுதியில் பல தலித்துகள் வெற்றி பெறலாம், பல பொதுத்தொகுதியில் பல தலித்துகள் வெற்றி பெறலாம், ஒன்றும் அல்ல. எழுச்சி தமிழர் எலெக்ஷன் பார்த்தீங்களா, எம்பி எலெக்ஷனில் அந்த எம்பி எலெக்ஷனில் நிற்கும்போது தமிழரசன், தமிழ் தேசிய போராளி தமிழரசன் கேள்விப்பட்டிருக்கீங்களே, அவர் ஊருங்க, அவர் ஊரில் கலவரத்தை உருவாக்கணும், நீங்கள் படிச்சிருப்பீங்க, அது எதுக்கு உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் இருந்தோம் உங்கள் ஸ்பாட்டில், நாங்கள் விட்டு விளையிட்டாங்க, தலைவர் சொல்லியாக ஒன்றும் பண்ணாதே வண்டியில் இருக்கேன்ட்டார், உண்மையிலேயே பயந்துக்கிட்டு ஒன்று வரல, கலவர வேணாம் அப்படி தோத்த தோத்துட்டு போகிறோம் ஒன்றும் பண்ணி. நாங்கள் பார்த்தவங்க அதே மாதிரி வந்து பானை எடுத்து உடைக்கிறாங்க டம்னு. நாங்கள் அப்போ தலைவர் வண்டியில் நாங்கள் எல்லாம் போகிறோம், எப்படி பூத்து நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு. ஒரு ஊருக்குள்ளே போகும்போது சின்ன சின்ன பயலுங்க 15-20 வயசு தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும், அவனுக்கு ஓட்டுனா இருக்காது, 15-18 வயசு கீழே இருக்கிறேன், அவன் பானை எடுத்து போடுறேன் போயிட்டு எவனும் உள்ளே வரப்ப. நான் உண்மையிலே நான் இதுக்காக சொல்லி ரெக்கார்டுக்கு எடுத்து பாருங்களேன், அது குறிப்பாக தமிழ் தேசிய போராளிகளுடைய ஊரில் உடச்சி ஏன்டா உடைக்கிறான் எவன் ஓட்டு வரப்போ. அப்போ நாங்கள் போய் 4-5 பேர் கேட்கலாம் போகிறேன், தலைவர் சொல்லிட்டு அதெல்லாம் கேட்காதீங்க, ஒன்றும் பிரச்சனை, அதெல்லாம் அப்படி தான் நடக்குங்க, நோ ப்ராப்ளம். எங்கள் அப்படி அரசியல்படுத்திருக்கிறாருங்க எங்கள் தலைவர், எங்கள் தலைவர் உடனே போய் அவங்க தாராளம் பண்ண அவங்களை பிரச்சனை பண்ணி சொல்ல, சரி சரிங்க என்ன எவ்வளோ ஓட்டு போக போகுது போனால் போயிட்டு ஒன்றும் பிரச்சனை வண்டியில் இருங்க அப்படின்ட்டு. நாங்கள் அப்புறம் எல்லோரும் ஏறி நாங்கள் வந்துட்டோம். இந்த வேலை செய்யறதுக்கு இப்போ ஆரம்பிக்கிறேன், எலெக்ஷன் இப்போ வரப்போகுது, எங்கள் 2026 எங்கே எப்போங்க இருக்குது, இப்போ தான் 2021 இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அப்போ இப்போயே சொல்கிறாரு 60 MLA உருவாக்கணும்ன்றாரு, சொன்னாரா சொல்லலையா? அப்போ இது வந்து ஒரு வகையான வன்முறையை திட்டமிட்டு உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணுகிறார். இது மாதிரி நார்த்து நடக்கிற மாதிரி, நார்த்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அதில் இன்னொன்று சொல்கிறாருங்க, அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க, நம்ம ஒன்றுமே வந்து ஊர்வலம் போகணுமா பேரணி அதுமாதிரி சொல்கிறாரு, ஊர்வலங்கள்லாம் போகணும் அப்படின்ற, அந்த ஊரில் அவர் செஞ்சார் இவர் செஞ்சார் பேரணி நடத்தினார் அதனால் வெற்றி பெற்றார் அதுமாதிரி நம்ம இங்கே செய்யணும் அப்படின்றாரு. இது வந்து அவ்வளோ ஒன்றும் சரியான ஒரு செயல்பாடு இல்லை. உங்கள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனலில் வந்து ஒரு அரசியல் பாடம் நடத்துகிற மாதிரி நடத்தினாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் கட்சி ஆரம்பிக்கும் போது 5 கொள்கைகள் வச்சுருந்தேன் அப்படின்னா, ஒரு சமூக நீதி இருக்குது, விடுதலை இதெல்லாம் இருக்குது, அதில் வந்து தமிழ் தேசியம் அப்படின்னு அந்த 5 அந்த ஸ்டாருக்கு சொன்னாங்க. 5 வந்து ஒன்று வந்து தமிழ் தேசியம், இன்னொன்று பெண் விடுதலை, இன்னொன்று சாதிய ஒழிப்பு, இன்னொன்று ஏகாதிபத்திய எதிர்ப்பு, இது மாதிரி அந்த 5 கோட்பாடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிறதுக்குனால தான் நான் கேள்வி வைக்கிறேன். இன்றைக்கி தமிழ் தேசியம் பேசுகிற பல இயக்கங்கள் இருக்குது, தமிழ் தேசியம் பேசுகிற கட்சியாக வளர்ந்துருக்குது நாம் தமிழர் கட்சி. இப்போது திராவிட கட்சிகளோடையுமே, அது அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி, சில முரண்கள் இருக்கும். உங்களுக்கு நீங்களே சொன்னீங்க, அது வந்து ஒரு தேர்தல் உடன்பாடு தானே தவிர கொள்கை சமரசம் இல்லை. ஸோ அப்படி ஒரு தேர்தல் உடன்பாடுக்காக அந்த கட்சி கூட உங்களுடைய முரண்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கூட்டணி வைக்கும் பொழுது, அதே மாதிரி இந்த தமிழ் தேசிய இயக்கங்களோட சேர்ந்து பயணிக்கிறது, நாம் தமிழர் கட்சியோடைய வந்து கூட்டணி வைக்கிறது வந்து எது தடுக்குது? அதாவது முரண் வந்து பல முரண் இருக்குது, நட்பு முரண் இருக்குது, பகை முரண் இருக்குது, கருத்து முதல் முரண் இருக்குது, கருத்தியல் முரண் இருக்குது, சரிங்களா? எங்களுக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த இதுவுமே இல்லை. எங்கள் தேர்தலில் கூட்டணி வச்சால் மட்டும்தான் கூட்டணியா? கொள்கை ரீதியாக நாங்கள் ஒரே கூட்டணி தானே? ஏன்னா எழுச்சித்தமிழருடைய பிறந்த நிகழ்ச்சி இளஞ்சிறுது எழுச்சி பாய் சார்பாக நடத்தப்பட்டது.
அந்த நிகழ்ச்சியில் தமிழ் தேசியம்னு எழுச்சி தமிழ்ன்ற தலைப்பில் யாரை கூப்பிடலாம்னு நாங்கள் முடிவு பண்ணுறோம் சரிங்களா. அப்போ வந்து நாங்கள் இவரை கூப்பிடுகிறோம், செந்தமிழ் சீமானை கூப்பிட்றோம். அவர் அது அவரை கூப்பிடும்பொழுது எனக்குலாம் பல மேலே வந்து குற்றச்சாட்டு உருவாச்சு. ஏன் உருவாச்சுன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா தமிழ் தேசியத்துக்காக அவர் போராடி கொண்டிருக்கிறார், அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்தலே நாங்கள் கூப்பிட்றோம். கூப்பிட்டு அவர் பேசுகிறாரு, இப்போ எங்களுக்குள்ளே நீங்கள் சொன்ன மாதிரி முரண் இருந்தால் வருவாரா நிகழ்ச்சிக்கு, இல்லை முரண் இருந்தால் நாங்கள் அவரை அழைப்போமா? விதைப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது, முளைப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது, நீங்க தண்ணி ஊத்தணும் முறையா, தண்ணி ஊத்துறதுக்கு ஒரு காலம் இருக்கு, அது வந்து வளர்ந்து செடியாகி அந்த செடி அந்த மலராகி அந்த மலர் வந்து மாலையாவதற்கு ஒரு காலம் இருக்குது. நீங்கள் உடனே செடி நேர்த்தி தான் போட்டிருக்கிறீங்க, விதையை போட்டுட்டு ஏங்க இன்னும் மாலையா மாறன்னு கேட்குறது. அப்போ வாய்ப்பு இருக்குங்கிறது, வாய்ப்பு எப்பயுமே இருக்குங்க. இது இது ஒரு கேள்வியே இல்லைங்க, நீங்கள் கேட்குறது வந்து கேள்வியே வந்து அவ்வளவு சரியான கேள்வி இல்லை. எப்படின்னா பன்னியரசு அண்ணன் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்களே பதிவு பண்ணி என்ன சொன்னார் வன்னியரசு? நீங்க சொன்னதான் சொன்னாங்க, எல்லா கட்சியோடையும் வந்து நாங்கள் கூட்டணி வைக்கிறது வந்து கொள்கை சமரசம் கிடையாது, சில முரண்கள் எல்லா கட்சியோடையும் இருக்கு, அதனால சேர்ந்து பயணிக்கிறோம். இப்போ ஜனநாயக காலத்தில் ஒரு கட்சி எந்த கட்சி கூட வேணாலும் சேர்ந்து பயணிக்கலாம். இப்போ நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி கூட விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்து பயணிக்கிறதுனால எனக்கு எதுவும் அதாயமா, அதனால எனக்கு நாம் தமிழர் சேரலாம்ல. சேரலாம்ல நீங்க பேச்சோட பேச்சு என்ன சொல்ற, அவங்க கட்சியில சொல்றது வந்து ஏன் விடுதலை சிறுத்தை போய் சேரல? வந்து 90களிலேயே வந்து நாங்க களப்பணிக்கு வந்தவங்க, அதாவது அண்ணன் சீமானுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளை, அதாவது வேற உண்மை இல்ல, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தலைமையேற்றா நான் கூட நிப்பேன் அப்படின்னு வெளிப்படையா அவங்க கட்சியில இருக்கவங்களும் அறிவிக்கிறாங்க, சீமான் அவர்களும் பல இடங்கள்ல சொல்றாங்க. சோ இப்ப நீங்களா போய் சேரணும்னு அவசியம் இல்ல, அவங்க கிட்டத்தட்ட அது ஒரு அழைப்பு விடுக்கிற மாதிரி தானே. அப்படி இருக்கும் பொழுது எந்த கட்சி கூட வேணாலும் சேர்ந்து பயணிக்கலாம். அதனால தமிழ் தேசிய கொள்கையில நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்து போறதுனால பெரிய முரண் இல்லைன்னு இப்போ நீங்க தான் சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கூட ஏன் சேர்ந்து பயணிக்கல, இன்னும் ஆரம்பிக்கலங்கிறது அதான் கதை இப்போ உங்களுக்கு சொன்னேன். விதைச்சிருக்கணும், அவ்வளோதான் வாய்ப்பு இருக்கு. கொஞ்ச நாள் இப்போ வந்து மாலையாக மாறுவதற்கான ஒரு காலம் நிச்சயமாக உருவாகும். சரி, இப்போ விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து எதிரிகள் மாதிரி தான் பல இடங்கள். இந்த காலத்திலும் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இப்போ நீங்கள் இது பேசுனீங்க, நாங்கள் ஓப்பனாக பயிற்சி சொல்கிறோம், பாமகவும் விடுதலை சிறுத்தைகளும் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க சாதி புத்திங்க, டோட்டலாக சாதி புத்தி. ஒருவேளை ஐயா ராமதாஸுக்கு பிறகு, நான் வந்து சொல்கிறத வந்து நீங்கள் விவாதத்துக்காக நான் பேசலை, ஒருவேளை அவருக்கு பிறகு, ஏன்னா ஐயாவுக்கு ரொம்ப வயசாகிருச்சு, எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்குல்ல, வயதுக்கு பிறகு ஒருவேளை டாக்டர் அன்புமணி அவர்கள் ஒரு தமிழ் தேசியத்தை உள்வாங்கி சாதிய ஒழிப்பை கருத்தாக கொண்டு அவர் களமாடுனா வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நிகழ்காலத்தில் இருக்கிற அவருடைய அந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது இருவரும் இணைந்து பயணிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இதை சங்கத்தமிழ் சொல்லவில்லை, எழுச்சி தமிழர் சொல்லிவிட்டார். முன்னாடி வந்து ஒன்றா சேர்ந்து கூட்டணி எல்லாம் இருந்திருக்கிறீங்க, எதனால் அந்த கூட்டணி வந்து பிரிஞ்சுது? இன்னுமே இப்போ இது எங்களுடைய பார்வை கிடையாது, அரசியல் விமர்சகர்கள் சிலரோட பார்வையும் கூட. எங்கள் அரங்கத்துக்கு வந்த அரசியல் விமர்சகர்கள் ஒருத்தர் பதிவு பண்ணது, இது திராவிட கட்சிகள் ரெண்டும் விரும்புறதில்லை, விசிகாவும் பாமகவும் ஒரே கூட்டணியில் இருக்கிறது, அவங்க ஒற்றுமையாக இருக்கிறத அதிமுகவும் விரும்புறதில்லை, திமுகவும் விரும்புறதில்லை, அவங்க பண்ண ஏதோ ஒரு செயல் தான் மறுபடியும் விசிகாவையும் பாமகவையும் சேர விடுறதில்லை அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள். திராவிட அப்படிலாம் இல்லை, இது திராவிட கட்சி இல்லை, இது முழுக்க முழுக்க பிஜேபி ஆர்எஸ் உடைய செயல் திட்டம். அதுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், 2011 விடுதலை சிறுத்தைகள் ஆண்டு அப்படின்னு நாங்கள் பிரகடனப்படுத்திய பிறகு நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அப்போ இருந்தோம். அப்போ யார் இருந்தாங்க? பாமக இருந்துச்சு. இருந்தமா நாங்கள் பாமக, திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் எல்லாம் இருந்தோம். நாங்கள் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை, ஒன்று கூட நாங்கள் ஜெயிக்கலைங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தோற்று போயிடுது, கரெக்டாக இல்லையா? அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் வந்து வெற்றி பெற்று இருக்கிறார். அப்போ வந்து ஐ திங்க் வந்து பாமக ரெண்டோ மூணு சீட்லாம் வெற்றி பெறுது, அதில் ஒரு ஆள் வந்து காடு வெட்டி குரு, சரிங்களா? நாங்கள் போயிருந்தோம் பிரச்சாரத்துக்கு, அவ்வளோதான். அப்போ அவர் என்ன நம்ம நினைக்கிறாரு, ஏன்னா நம்ம தோற்று போயிட்டோம். இது எதார்த்தம், ஆளுங்கட்சி இனிமேல் அடுத்து வந்து ஆட்சியை பிடிப்பது வர முடியாது, நடக்காது, அது எதார்த்தம். அது அரசியலுடைய இங்கே இருக்கிற ஒரு அந்த மைண்ட் செட்டப் அப்படி தான் இருக்குது, அது குறிப்பாக தமிழகத்தில். தமிழகத்தில் இவருக்கு வந்து அப்போ தான் கரெக்டாக ஆர்எஸ்எஸ் லிங்க்கு கிடைக்கிது. நான் சொல்கிற பூரா உண்மைங்க, சும்மா இட்டுக்கிட்டு பேசலை, ஆர்எஸ்எஸ் உடைய லிங்க் கிடைக்கிது. கிடைச்சிருந்து அவர் என்னம்மா பண்ணார், அதாவது தலித் எதிர்ப்பு அரசியலை கொண்டு வர்றாரு. மொத மொத தலித் எதிர்ப்பு அரசியல்னு ஊர் ஊராக போகிறாருங்க. ஏன்னா இளைஞர்கள்லாம் தெரியாது, நம்ம சொல்லி ஆகணும்ல, ஊர் ஊராக போய் தலித்து அல்லாதோர் கூட்டமைப்பை உருவாக்குறாரு. அந்த கூட்டமைப்பை உருவாக்கி என்ன பண்ணுறாருன்னா, அவர் நேரடியாக சொல்கிறாருங்க, நீ இங்கே பாரு, நீங்கள் இளைஞர்கள் நிச்சயம் நீங்களாம் காதலித்திருப்பீர்கள். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த தலித்து பயிர்கள் எல்லா பேருமே கூலிங் கிளாஸ் மாட்டுறாங்க, டிஷர்ட் மாட்டுறாங்க, அடுத்து வந்து ஜீன்ஸ் மாட்டுறாங்க, இது மாற்றிட்டு நம்ம பிள்ளைகளை போனால் லவ் பண்ணிடுறாங்கன்றது. இதில் ரெண்டு வகையான பிரச்சனை இருக்குங்க. ஒன்று, அந்த தலித்து பயிர்களுக்கு ட்ரெஸ் மாட்டுறது இவருக்கு பிடிக்கலை,
தலித்து பேலை சும்மா ரோட்டில் தெரிஞ்ச வேலையெல்லாம் நல்லா ட்ரெஸ் மாற்றான் எப்படி பிடிக்கல. இது நடந்திருக்கு. புரட்சி அம்பேத்கர் அவருடைய புத்தகத்தில் 9வது புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார். வெள்ளச்சட்டை வெள்ளப்பென்று மாட்டினதுக்காக மதுரை மாவட்டம் எங்கள் ஊர் தான் மேலூருக்கு பக்கத்தில் உள்ள கொட்டாம்பட்டியில் வைத்து அடித்தார்கள் அப்படின்னு புரட்சி அம்பேத்கர் பதிவு பண்ணுறார். ஆனால் அந்த தொகுப்பு 9 எடுத்து நீங்கள் பாருங்கள், சொல்கிற கரெக்டாக இருக்குங்க. அப்போ அந்த அந்த புத்தி அவருக்கு இருக்குதா? இன்னொன்று செகண்ட் பாயிண்ட் கேட்குறேன் பாருங்கள். அவர் அவங்க பெண்ணை வந்து கேள்விப்படுத்துகிறார். ஆமாம், கேவலப்படுத்துது. அந்த பெண்கள் வந்து என்ன சும்மா ஒரு கிளாஸ் மாட்டதுமே உடனே போயிடுவாங்களா? இதை விட கேவலமானது எங்கேயாவது இருக்குமா? யாராவது பேசுவார்களா? நல்லா யோசித்து பாருங்கள். அப்போ அவ்வளவு மோசமாக பேசுகிறாருன்னா அந்த பெண்களை இழிவுபடுத்துகிறார். இன்றைக்கும் வந்து சயின்ஸில் உங்களுக்கு தெரியும், ஆண்களை விட பெண்களுக்கு ஐக்கு அதிகம். ஏன் மேரேஜில் கூட சமமானவர் கல்யாணம் பண்ணுறதில்ல? ஏன் ஆணுக்கு 2 வயசு அதிகமாக இருக்கிறது பார்த்துருக்கீங்களா? 2 வயசு 3 வயசு அதிகமாக இருக்குது. ஏன்னா நீ அந்த பெண்ணுடைய வேவ்லேருந்து உங்களால் போக முடியாது. இது ஐக்குங்க, சயின்ஸ் ரிப்போர்ட்டுங்க, இன்டெலிஜென்ட் குவான்சி வந்து அவங்களுக்கு அதிகம். அவங்களுக்கு கரெக்டாக தெரியும் இந்த பையன் தான் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் கூட வறுமையாக இருக்கலாம், இன்றைக்கி கூட நீ ஏழ்மையாக இருக்கலாம். ஆனால் ஒரு பொண்ணு கணிச்சிருவா, இவர் வந்து இன்னொரு 10 வருஷத்தில் பெரிய ஆளாயிருவார், இவர் உண்மையிலே நம்மளை வந்து பாதுகாப்பார் அப்படின்றது வந்து நான் சொல்கிற சயின்டிஃபிக் கரெக்டாக. அப்போ அப்படிப்பட்ட பெண்களை இவர் இழிவுபடுத்துகிறார். இது மாதிரி திட்டமிட்டு போனாருங்க, அது ஃபெயிலியர் ஆகி போச்சு. அவர் நினச்சி அதில் தான் ஒரு இது தான் வந்து அவர் தலித் அல்லாத கூட்டமைப்பு அது ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடு தானே. அதனால வந்து ஒட்டுமொத்த வன்னியர் மக்களும் வந்து அதுதாங்க, அவர் தானே பண்ணியப்பட்டு போயிட்டாரு. வன்னியர் மக்கள் ஒன்றும் அன்னியப்பட்டு போகலை. வன்னியர் மக்கள் தெளிவாக இருக்காங்க. வன்னியர் மக்கள் பாதி பேர் தமிழ் தேசியத்துக்காக போராடி கொண்டிருக்காங்க. அண்ணன் வேல்முருகம் பக்கம் போயிட்டாங்க. பாதி பேர் துறைமுருகன் அண்ணன் கூட்டி வந்தார் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. பாதி பேர் நாங்கள் கூட்டி வந்தேன். கொஞ்சம் பேரை வந்து இந்த மோகன்ஜி சத்திரியன் ஒரு இயக்குனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து நேராக வந்து ஆர்எஸ்எஸ் கூட்டி போயிட்டாப்ல. இதே உண்மை, இதே யதார்த்தம். நான் சொல்கிறது எல்லாமே அப்போ வந்து சொல்கிறேன். அந்த மன குழப்பத்தில் அவர் இன்னைக்கு வரைக்கும் கடைசியாக பேசுறது பார்த்தீங்கன்னா அந்த தோல்வி தான், தொடர் தோல்விகள். சும்மா அந்த ஒரு எலெக்ஷனில் 2011 தோத்து போனதை திருப்பி அவர் கட்டமைச்சிருந்தார்னு வச்சுங்களேன், இன்றைக்கி அவர் வெற்றி பெற்று இன்றைக்கி வந்து கன்சிராமே வந்திருப்பாருங்க. எங்கள் தலைவர் சொன்னார்ல, கன்சிராம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாயாவாதி வந்து அங்கே முதல்வரானது காரணமே கன்சிராம் தான். அவர் வந்து ஒரு சமூக நீதியை வந்து வலியுறுத்தியவர். விபி சிங் மாதிரி வந்திருக்கலாம். யார்? ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள். இவரை போய் இந்த ஆர்எஸ்எஸ் பிடியில் போய் மாட்டினார்ல, மாட்டினதுமே அவர் வந்து காலியாகிட்டார். இது இவருக்கு மட்டும் பொருந்தாது என்ன சொல்லலைங்க. ஆர்எஸ்எஸ் உடைய வலையில் யார் சிக்குனாலும் சரி, தமிழ் தேசியம் பேசி கொண்டிருப்பவர்கள் கூட போய் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க ரொம்ப அறிவானவர்கள். இப்போ உங்களே பார்த்தாங்கன்னா தம்பி விவரமாக இருக்காரு அப்படின்னா உங்களே பிடிச்சிருவாங்க. அவங்க வந்து இந்த பிள்ளைய பிடிக்கிற மாதிரி இப்போ கேள்விப்பட்டிருக்கேன். இந்த திருவிழாவில் வந்து பிடிச்சிருவாங்க, இல்லைங்க திருவிழாவில் வந்து பிள்ளையில் பிடிச்சி போயிடுவாங்க சின்ன குழந்தைகளை. அது மாதிரி அவங்க பிள்ளை பிடிக்க ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கு. அனைவருக்குமே இந்த தருணத்தை நான் சொல்லிக்கொள்வது. அதில் போய் அவர் பலியாகிட்டார். இன்றைக்கி வந்து சில தமிழ் தேசியம் பேசுகிறவங்களே வந்து சிலர் வந்து அவங்களுடைய குடி பேரை சாதி பேரை வந்து பின்னாடி போட்டுக்கணும் நம்ம அப்படின்னு அதனால விட்டவங்க கூட மறுபடியும் நம்ம பேரை போடலாம், எல்லாரும் போடுங்க அப்படிங்கிற பிரச்சாரத்தை நம்ம பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அதை கண்டிப்பாக எதிர்ப்பீங்க. ஆனால் இப்போ வந்து வடக்கில் மற்ற எல்லா மாநிலங்கள்லையுமே பேர் போடுறது அவங்கள அதை வந்து எங்களுடைய ஃபேமிலி பேர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, ஜாதி பேர் அப்படி போட்டுக்கிறது வந்து தொடர்ந்து வழக்கமாக இருக்குது. இப்போ இன்னைக்கு இதை எதிர்க்கும் பொழுது பேருக்கு பின்னாடி ஜாதி எடுத்துட்டா அந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு ஜாதி எண்ணம் எல்லாமே குறைஞ்சிரும் நம்ம நம்ப முடியுமான? அதாவது இது வந்து மனநிலை தாங்க உருவாக்குறது. சாதி என்பது அது மனநிலை சார்ந்தது தான். நீங்கள் பேரை எடுக்கிறது எடுக்காதுன்னா அது ஒரு வகையான படிநிலை தான், அது ஒரு வகையான படிநிலை. சாதி நல்லா யோசித்து பாருங்களேன். இப்போ வந்து ஐம்புலன்களால் கூட அது உணர முடியாது. நீ ஒரு ஆளை பார்த்ததுமே நீ அவன் வந்து நீக்ரோ நீ கண்டுபிடிச்சிடலாம், இன வேற்றுமை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஒரு மொழி பேசல வச்சு இவன் சிங்களத்தானா இவன் தமிழனானு கண்டுபிடிச்சிடலாம். இது ஐம்புலன்களை உணரக்கூடியது. அதே இன்னும் ஒரு ஆள் நீ பார்த்தாலே இவர் வந்து இஸ்லாத்தை சார்ந்தவர், இவர் வந்து ஒரு கிருஷ்ணனை சார்ந்தவரோட சில அடையாளங்களை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆனால் சாதியத்தை வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே உட்காந்துருப்போம், ஒரே சேரில் உட்காந்துருப்போம். ஆனால் நீ என்ன சாதின்னு எனக்கு தெரியாது, நான் என்ன சாதின்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த சாதி புத்தி இருக்கும். அது இந்தியாவில் மட்டும்தாங்க, உலகத்தில் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாத பயங்கரமான ஒரு சிஸ்டம் வந்து நம்ம நாட்டில் கண்டுபிடிச்சோம். எதுனா அந்த மனுநீதியால் உருவாக்கப்பட்டதே, மனுநீதியினால் உருவாக்கப்பட்டதே இந்த சாதியம், இந்த படிநிலைகள் எல்லாமே. உலகத்தில் வேறங்க இருக்க அமெரிக்காவில் இருக்கா, ஐரோப்பாவில் இருக்கா, வேறங்க இருக்கா? ஏன்னா உலகத்திற்கே வந்து அவன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, யாதும் ஊரே யாவரும் கேள் என்று சொன்னவன் தமிழன். தமிழனுக்கு அவ்வளோ ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது. இதெல்லாம் காலி பண்ணணும் என்பதற்காக இந்த சாதியத்தை, சாதின்ற சொல்லாளர் தமிழ் வார்த்தையில் அதிரும் உங்களுக்கு சாதி அப்படின்னு தமிழ்லே இல்லை, தமிழ்ல இல்லைங்க, குடின்னு தான் சொல்லுவாங்க. குடி கரெக்டாக சொன்னீங்க. கேட்கும்போது கேள்வி கேட்கும்போது அதை யோசித்தேன், தம்பி ரொம்ப நாலேஜான ஆள் அப்படின்னு. எப்படின்னா நீ அதை பயன்படுத்தும் சொல்லாடல் குடின்னு பயன்படுத்தீங்கன்னா சாதி என்பது தமிழ் வார்த்தை அல்ல. அப்போ தமிழர்கிட்ட சாதி இல்லை. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் முன்கோன்றிய மூத்த குடி தமிழ், ரைட்டா? அப்போ குடின்றது தமிழர்கள்ட்ட அந்த இதே இல்லை. அப்போ அது உருவாக்கியிருக்காங்கன்னு ஏன் உருவாக்குனாங்க? ஐம்புலன்களுக்கே உருவா புரியாத ஒன்று உருவாக்கி வச்சிருக்கானே, எதுக்கு உருவாக்குனேன்?
அப்போ அந்த மனிதர்களை பிரிக்க வேண்டும் என்பதே அவங்க வேலை. அப்போ இதில் வந்து ஏதோ ஓரளவுக்கு இந்த பகுத்தறிவுலாம் வந்த பிறகு நம்ம வந்து அந்த சாதி பேரை போடாமல் கேள்விக்கு வர்றேன் போடாம முன்னேறி இருக்கு. அடுத்து நீ என்ன செய்யணும்னா, அம்பேத்கர் சொன்னதுங்க, இது நான் சொல்ல, அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு வகையான இப்படி கண்ணால் பார்க்குறீங்க செங்கக்கல், கண்ணுக்கு தெரியுது, ஆனால் சாதி வந்து தெரியாது, அது மனசில் இருக்கு, அதை அதை ஒழிக்கணும்ன்றது. அதை எப்படி ஒழிக்க முடியும்னா, நீங்கள் வந்து கருத்தாக்கத்தை உருவாக்குறதுன்னு தான் எங்கள் தலைவர் சொல்வார், கற்றலும் கற்பித்தலும் கடமையாதல் வேண்டும், அந்த கடமையில் தலைவர்கள் உருவாதல் வேண்டும்பார். தொடர்ந்து நீங்கள் கற்பிக்கணும், நீ கற்பித்தாதான் அவர்கள் நீங்கள் தலைவராக்க முடியும். ஒருத்தர் தலைவன் ஆகிட்டா ஒரு நேர்மையாக வந்துட்டானா அவன் சாதியம் பேச மாட்டேன். இப்போ சாதி பேசினால நான் இன்னும் சொல்ல ரொம்ப நுணுக்கமாக இருக்குங்க, இன்னும் நுணுக்கமானது நீங்கள் வேணுமா யாருமானு யோசித்து பாருங்கள். ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு மனிதன், அவன் எந்த சாதியாக இருந்தாலும் சரி, ஐயனாக கூட இருக்கட்டும், எனக்கு ஒன்றும் நான் சொல்லலை, நல்ல திறமையானவன், நேர்மையானவன், உழைப்பை நம்பவன் சாதி பேச மாட்டாங்க. நீ நல்லா பாருங்கள், உன் லைஃப்பில் எடுத்து நீங்கள் பாருங்கள், பேசவே மாட்டேன். யார் தெரியுமாங்க சாதி பேசுவாங்க, அவனுக்கு எதுவுமே அவனுக்கு இருக்காதுங்க. அவன் வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா, இன்னும் சொல்லப்போனால் அவன் வந்து ஒரு இயலாத ஒரு ஆளாக இருப்பான், அவனுக்கு எந்த திறமையுமே இருக்காது, எதுவுமே இருக்காது, சும்மா வரட்டு கௌரவமாக சாதியை சொல்லுவேன், டே நான் தேவர்றான்மேன், டே நான் நாடாடுறான்மேன், நான் பறையன்றான்மேன், எங்கே இருக்கிறாங்க நிறையா பேர், ஏ நாங்கள் பறையிறோம், நாங்கள் அப்புறா இப்புறான்மா, நான் உண்மையை சொல்கிறேன், ஏ பல்லறான்மாங்க. ஆனால் அணி அவனை பூரா யாராருன்னு பேரை ஒரு லிஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு எந்த வகையான திறமையுமே இருக்காதுங்க, எந்த வகையான திறமையும் இருக்காது. ஆனால் திறமையான ஆள் பேச மாட்டேன். இன்னமும் வந்து நம்ம பிராமணர்ன்றமே எங்களுக்கு பிராமணியந்தான் எங்களுக்கு எதிர்ப்பு, பிராமணர்கள் அல்ல, பிராமணர்கள் நல்லவர்களாக இருக்காங்க, பிராமணர்கள் கட்சியில் இருக்கிறாங்க, என் கட்சியில் இருக்காங்க, விளைச்சல் இருக்கிறாங்க. உங்கள் தலைவர் அவர்களுடைய பிறந்தநாளை கூட ஒரு தர வந்து அகரகாரத்தை, நம்ம வந்து கோட்பாடு தாங்க நம்ம பிரச்சனையே, நம்ம தமிழ் தேசியமாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், எம்முடைய பிரச்சனையே கோட்பாட்டு யுத்தம் தான் நம்ம நடத்துறது, நம்ம வேறு எதுவுமே பண்ணலை, நம்ம நடத்தி கொண்டிருப்பது கோட்பாட்டு யுத்தம். அந்த கோட்பாட்டு யுத்தத்தில் நம்ம வேலை வந்து இளைஞர்களை அரசியல்படுத்துதல், இளைஞர்களை அரசியல்படுத்து. கவிஞர் வைரமுத்து அழகாக சொல்லுவாருங்க, வைரமுத்துடைய கவிதை நீங்கள் படிச்சிருப்பீங்க, எனக்கு ரொம்ப பிடித்தது, கல்லூரியில் படித்தது, இன்னும் கூட ஞாபகமாக இருக்குது. இன்றைய இளைஞன் பாவம், சிறைச்சேதம் செய்யப்பட்ட தீக்குச்சி, விரக்தி கரையன் அடித்த சதை ஓலை, வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதால் சோம்பேறி என்ற சொர்க்கத்தில் இருக்கிறான், எப்படி சொல்லிக்காது பாருங்க, அந்த சொர்க்கத்தில் இருக்கிற சோம்பேறியை நீ வந்து மதுவை கொடுக்குற, நீ சாதின்ற போதையை கொடுக்குற, அவன் எங்கே போவேன், சினிமான்ற போதையை உருவாக்குற, ஏற்கனவே அவன் சோம்பேறின்ற சொர்க்கத்தில் இருக்கிறேன், அவனுக்கு போய் இந்த மூனையை நீ கொடுத்தா என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், அவன் அப்படியே லூஸ் ஆகி இப்படி வன்கொடுமையில் உருவாக்குவேன். இது நம்ம தமிழ் மண்ணுக்கு சரியாக இருக்காதுங்க. அப்போ தமிழ் மண்ணை சரி பண்ணக்கூடியவர்கள் நம்ம தான், அது நம்ம வந்து பேர் போடுறத தவிர்க்கிறது வந்து ஒரு படிநிலைங்கிறீங்க, அது மனசுலேருந்து நீ அழிக்கணும். அந்த படிநிலை வெற்றி பெற்றப்ப யாருமே போடுறது இல்லைங்க. இல்லைண்ணா, இப்போ ஒரு காலத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, சிலர் வந்து பறையர்கள்னு சிலர் போடுறாங்க, கல்லர்னு சிலர் போடுறாங்க, மல்லர்னு சிலர் போடுறாங்க. ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேற அந்த இடைநிலை சாதிகளில் இருக்கவங்க தான் போட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து சொல்லப்படுற கீழ் ஜாதின்னு சொல்லப்படுற சாதியில் இருக்கிறவங்க கூட அதை போடுறாங்க. ஆனால் அதையுமே வந்து நீங்கள் வரவேற்கல, யார் போட்டாலும் தப்பு தப்பு தான், அதுவுமே வந்து எந்த விதத்துலையும் பயனளிக்காதுன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. சாதி தமிழர்களுக்கு ஒரு அளவுகோல் அல்ல, தமிழர்களுக்கு அவன் வந்து நார்த் இந்தியா கரையை வச்சுட்டு போகிறேன், அது நம்ம பிரச்சனை இல்லை, அது நமக்கு தேவையில்லைங்க. அவன் நாசமாக போனால் நமக்கு என்னங்க, நம்ம நாடு வந்து நம்ம சொல்லப்போனால் ஏன் தமிழ்நாடுன்னு வச்சு, தமிழருக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குங்க. அப்போ தமிழர்களுக்கு சாதி வேணாம், நம்ம சொன்ன அதே பேச்சுங்க, சாதின்றது தமிழ் வார்த்தையே இல்லை, அப்போ அது வந்து சமஸ்கிருதம்ன்றாங்க, இல்லை சான்ஸ்கிரிட்டு சமஸ்கிருதம் ஏதோ ஒரு மொழி சொல்கிறாங்க, நமக்கு எது தேவையில்லாத. அதனால தானே சொல்கிறாங்க சாதி இல்லை, இது குடி, அந்த குடிப்படத்தை போட்டுக்கிடுவோன்றாங்க. அது வந்து நீங்கள் போடுறவங்கள்ட்ட தான் நீங்கள் போய் கேட்கணும், சரிங்களா. இன்னும் சொல்லப்போனால் அது போடக்கூடாதான் நம்ம சொல்கிறோம், அது எதுக்கு நீ அதை போட்டு நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறேன். அது போடாதது சில பேர் வந்து, இப்போ சில பேர் வந்து அவங்க குடி பேராக போடுறதே இல்லை, ஆனாலும் மனசுக்குள்ள சாதி வன்மத்தோடு இருக்கும், அது 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 போக்கணும்ல. இப்போ இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது, அவர் வந்து குளோஸ் நண்பர், படங்களில் பல அரசியல்களில் பேசுகிறார். இப்போ அவர் வந்து ஒரு எலெக்ஷன் டைமில் தான் நினைக்கிற ஒரு இடத்துல பேசும்போது வந்து, தலித் இயக்கங்கள் நம்ம மக்கள்லாம் வந்து ஒன்று சேரணும், இந்த மாதிரி ஒரு கூட்டணியை ஏன் அமைக்கிறது இல்லை நீங்கள் அப்படின்னு பேசியிருந்தார். அதுக்கு வன்னியர்சன் கருத்து சொல்லியிருந்தாரு, திருமா அவர்களே கருத்து சொல்லியிருந்தா, நாங்கள் வந்து பொது நீரோட்டத்தில் கலக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறோம். அப்போ வந்து நம்ம ஆல்ரெடி மக்கள் நம்மளை தனிமைப்படுத்துறாங்க, நம்மளும் தனியாக போயிட்டோம், அது தனிமைப்படுத்துற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. தொடர்ந்து அவருடைய சில கருத்துக்களுக்கு உங்கள் கட்சியை சார்ந்த பலரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, வன்னியர்சன்னும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் சொன்ன அதை? முன்னாடி சொன்னது தான் அவர் சொல்கிறது வந்து, ஏன்னா நம்ம பொது நீரோட்டத்தில் சேர்றோம் அப்படிங்கிறோம், ஆனால் நம்ம மக்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதில்ல. ஸோ தனியாக மக்களை நம்ம ஒரு தனி கூட்டமைப்பாக, தலித் கூட்டமைப்பாக அந்த இயக்கங்கள்லாம் சேர்ந்து பண்ணுறது சரியாக இருக்கும். அது வந்து தலித்துக்கு மட்டும் இல்லைங்க, நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், அது ரஞ்சித்துக்கு நான் சொல்லி நினைக்க வேணாம், மொத்தத்தில் எல்லாருக்குமே, அது எந்த சாதியாக இருந்தாலும் சரி, இது ரொம்ப நான் சொல்கிற ஆன்சர் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது நீ எந்த சாதியுமே, நீ நாடாராக கூட எடுத்துக்கிறீங்க, இல்லை வன்னியராக கூட எடுத்துக்கிறீங்க, இல்லை முதலியார் எடுத்துக்கிறீங்க, இல்லை எந்த சாதியும் எடுத்துக்கங்க, இல்லை பறையார் எடுத்துக்கிறீங்க, பலர் எடுத்துங்க, சாதி ரீதியாக கூட்டமைத்து நீ எந்த அதிகாரத்தையும் வென்றெடுக்க முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணுறேன்,
எதுவுமே பண்ண முடியாது. இவருக்கும் எதுவும் பண்ணியது இல்லை யாருமே. ஏங்க வன்னி அது எல்லாருமே இப்போ எங்கள் தலைவர் என்ன சொல்லுவார், உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளேன் பாருங்க தலைவர் பேசும்போது. அவர் என்ன சொல்லுவார், உடன் பிறப்புகளேன் பாரு, கரெக்டாக இல்லையா கலைஞர் மு கருணாநிதி? அது மாதிரி அவர் ரத்தத்தின் ரத்தமே பாரு எம்ஜிஆர். வன்னி இவர் நம்ம ராமதாசினியை பேசுகிற பார்த்துருக்கீங்களா, பேசுகிறீங்களா? வன்னிய சமூகமே வன்னிய மக்களே அப்படின்னு ஆரம்பிப்பாருங்க. ஆரம்பிக்கிறது இங்கே அணிதரட்டாரா, அணிதரட்டாராங்க, நான் கேட்குறேங்க, மக்கள் அணிதரட்டாரா? எங்கே இருந்தார்? மத்திய அமைச்சரில் இருந்தாருங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி, இதில் இருந்தாருங்க மினிஸ்டரில். இன்றைக்கி எங்கே போயிட்டார்? அப்போ அதான் ஒரு எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்கிறது, அது ஒரு எடுத்துக்காட்டு. அதனால் சாதி ரீதியாக நீ யாரையுமே அணிதரட்ட முடியாது. ஏன்னா தமிழர்களுக்கு வந்து சாதி இல்லையே நம்ம ஏற்கனவே பேசணும். அவங்களுக்கு கோட்பாடு தான், கொள்கை தான் ரொம்ப முக்கியம். அது அணிதரட்டுவதற்கான வாய்ப்பே இல்லை. அதை பற்றி நான் பேச தேவையும் இல்லை. இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் ரஞ்சித்தை சொன்னதுக்காக நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே தலைமுறையாக சேரியை போய் ஓரத்தில் வச்சாங்க. நீ எல்லா ஊர்லேயும் பாருங்களேன், சேரி மட்டும் ஒரு கிழக்கு பக்கமாக இருக்குது. அது நீ எப்போ யோசித்து பார்த்துருக்கீங்களா? கிழக்கு வாசன் படம் வச்சாங்க பார்த்தீங்களா, மீனிங் கூட அது. ஏன் கிழக்கு பக்கம் இருக்கும்னா, காற்று யதார்த்தமாக காற்று எப்படி அடிக்கும்னா, கிழக்கை நோக்கி தான் காற்று அடிக்கும். கிழக்கிலேருந்து மேற்கு நோக்கி காற்று வராது. நான் சொல்கிறது சயின்ஸு மட்டும் இல்லை, இதான் எதார்த்தம். ஏன்னா அந்த பக்கத்தில் காற்று கூட இங்கிட்ட வந்துடக்கூடாது, அவங்க மூச்சுப்பட்ட காற்று கூட இங்கிட்டு வரக்கூடாது அப்படின்றத கிழக்கு பக்கம் போய் வைக்கிறாங்க. அவ்வளவு விவரமாக ஒரு சேரி வச்சுருக்கானே, உன்னை ஒதுக்கிட்டாங்க. உன்னை கண்ணால் கண்டால் தீட்டு, இருந்துச்சா தொட்டால் தீட்டு, அது மாதிரி உன்னை வச்சுருந்தாங்க. இல்லை நீ போய் திருப்பி தனியாக போகிறோம்ன்ற, நீ போய் என்ன பண்ண முடியும்? புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்கிறேன், புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து சேரியில் உருவான மட்டும் பத்தாது, ஜனநாயக சக்தியிலிருந்து பல புரட்சி அம்பேத்கர் உருவாக வேண்டும். அப்போது இந்த நாடு உறுப்பினும் பல வள்ளலார்கள் உருவாக வேண்டும். வள்ளலார் மாதிரி பல பேர் உருவானவங்க, ஒரு வள்ளலார் இருந்தால் பத்தாது, தமிழக மக்களிலே ஒரு மாபெரும் அறிஞர் வள்ளலார். அது மாதிரி பல வள்ளலார்கள் உருவானால் தான் சாதியை ஒழிக்க முடியும். அதை விட்டு இப்படி நீ தனியாக போய் மூலையில் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், மூலையில் இருந்து என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. அது சொல்கிறது எப்படின்னா, அது அது அவருடைய ஆசை. கரெக்டாக ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடாக கூட இருந்தது, அவருடைய ஆதங்கமோ ஆசையோ இல்லை அவருடைய அறியாத எல்லாத்தையும் படிச்சிருக்க முடியாது. ஒரு இயக்குனர்னால எல்லாமே தெரியும். அது இருக்குல்ல, புரட்சி அம்பேத்கர் சொன்ன புரட்சி அம்பேத்கர் அதுமாதிரி சொல்லியிருக்கிறாரா? இல்லை சொல்ல. அப்புறம் அதனால் வந்து அது வந்து அவர் இப்போ அப்படி சொல்ல மாட்டார், சொல்லி ரொம்ப நாளாக வச்சுங்க. நீங்கள் இப்போ கேட்குறீங்க, இப்போ நிறையா மாறிட்டார்லங்க, அப்போ அவரே மாறி இப்போ நிறையா படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டார்ல. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கேள்விகள் அதுக்கும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி 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 வணக்கம்.